சாத்தான்குளம் அருகே இருக்கக்கூடிய ஆனந்தபுரம் பகுதியில் விடுதியில் சிக்கியிருந்த மாணவிகள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுடலைமணி, எத்தனை மாணவிகள் இதில் சிக்கியிருந்தாங்க, எப்படி மீட்கப்பட்டார்கள்? நிச்சயமா, அதாவது தற்போது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக ஏராளமான பகுதிகள் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாத்தான்குளம் பகுதி என்பது அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள குக்கிராமங்கள், சுமார் 30க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்த காரணத்தினால் பொதுமக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். ஒரு சிலர் மட்டும் தற்போது அந்த பகுதியில் உள்ள மேடான பகுதிக்கு சென்றுள்ளனர். மேலும் தற்போது இந்த கிராம பகுதியை பொறுத்தவரை 90% கிராம பகுதிகள் முழுமையாக மூழ்கியுள்ள நிலை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் தற்போது சாத்தான்குளம் அருகே உள்ள ஆனந்தபுரத்தில் ஆர்கான் பாலன் ஏதோன் பள்ளி மாணவிகள் சுமார் 15 பேர் அந்த பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்தனர். தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற காரணத்தினாலும், வெள்ள நீர் அதிகமாக வருகின்ற காரணத்தினாலும் தற்போது அந்த விடுதியில் மழைநீர், வெள்ள நீர் என்பது அதிக அளவில் சூழ்ந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் அந்த பகுதியில் நின்ற பழங்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அந்த பகுதியில் உள்ள அந்த விடுதியில் சிக்கியிருந்த மாணவிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் அந்த 15 மாணவிகளும் அங்கிருந்து மீட்கப்பட்டு தற்போது மேடான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மத்தியில் இந்த இளைஞர்களை பாராட்டும் விதமாக அமைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.